பதினாறாம் நூற்றாண்டு வந்த இங்கிலாந்து மக்கள் 30 அடி நீளமுள்ள இரும்பு சங்கிலியில காலமாட கட்டிப்பட்டு இந்த வகை நாய்களை மோத விடுவாங்க. அப்படி மோதுறப்ப காலமாடுகள் நாய்களை முட்டி தூக்கி எரியும். அதையும் மீறி எந்த நாய் காலமாட்டோட மூக்கு பிடிச்சு தரையில ஊண்டுதோ அது வெற்றி பெற்றதை அறிவிக்கப்படும். மக்கள் அந்த வகை நாய்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி வெறும் பொழுதுபோக்கிற்காக ஒரு மிருகத்தனமான செயல இந்த நாய்களை பயன்படுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற புல்டாக்ஸ் விட அப்ப பல மடங்கு ஆக்ரோஷமா வெறித்தனமா இருந்திருக்கு. இப்படிப்பட்ட முருகத்தனமான விளையாட்டை நாளடைவுல தடை பண்ண காரணத்தினால இந்த வகை நாய்களை செல்ல பிராணிகளை வீட்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இதோட முகத்துல இருக்க சுருக்கங்கள் காலக்கூட மோதும் போது கண்கள் அடிபடாம இருக்க பயன்பட்டிருக்கு. ஒரு மீடியம் சைஸ் மஸ்குலர் புல்டாக் 18-25 கிலோ வரைக்கும் இருக்கும். 10-12 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது. 2 மாசம் கர்ப்பமா இருந்து சிசேரியன் முறையில 6-8 குட்டிகள் வரைக்கும் போடக்கூடியது. பொதுவாகவே மத்த நாய்கள் மாதிரி இல்லாம புல்டாக் தூங்கும் போது மனிதர்கள் மாதிரி குரட்டை விடும் தன்மை உடையது. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேற எதை பத்தி பேசுறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.